வெல்கம் டு ஜோதிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து சிறு பருப்பும் கொடமிளகாய் வச்சு ஒரு பருப்பு செய்ய போறேங்க. வீடியோ பாருங்க, இது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இதுக்கு தேவையானது பாருங்க, ரெண்டு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி பருப்பு, பாசி பருப்பு அரை டம்ளர் எடுத்திருக்கேன். பூண்டு வந்து இந்த மாதிரி முழு பூண்டு நம்ம உளிச்சு இதில் பாதி போட்டாங்கூடி போதும். மஞ்சத்தூள் ஒரே ஒரு கொடமிளகாய், தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், அது இந்த கொடமிளகாயும் போட்டு தான் நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ பருப்பு வந்து தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பிறகு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு காஞ்ச முன்னாடி பருப்பு போட்டிருக்கோம். பருப்பு போட்டு பூண்டு உளிச்சு அதுக்குள்ளே போட்டாச்சு. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு பாருங்க, மஞ்சத்தூள் போடுங்க. இது ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும். ரெண்டு மூணு கொதி வந்தோடனே இறக்கி வச்சு தாளிச்சிருங்க. ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா ரொம்ப வெந்துருச்சுன்னா வலுவலுன்னு டேஸ்ட் இருக்காது. அதனால் இது கொஞ்சம் வேகட்டும். அது தாளிக்கிறதுக்கு நம்ம எல்லாம் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, பருப்பு இந்த மாதிரி முக்காப்பாக தான் இருக்கும்போது இறக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதுக்கு. இப்போ நம்ம இதை இறக்கிட்டு தாளிச்சிக்கலாங்க. பாருங்கள், பாத்திரம் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. தேங்கினா கொஞ்சம் பட்டரும் போடலாங்க. பட்டர் போட்டால் இன்னும் பருப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் தேங்காய் ஊற்றிட்டு ஆயில் ஒரு கரண்டி ஊற்றிருக்கேன். பட்டர் போட்டு தாளித்தா சூப்பராக இருக்கும். பட்டர் பாருங்க, சின்ன துண்டு ஒன்று போட்டுக்கோங்க. பாருங்க, கடுகு போட்டாச்சு. இப்போ சீரகம் போடுங்க. சீரகம் ஒரு ஸ்பூன் போடுங்க. சீரகம் தான் அந்த பருப்பு நல்லா வாசத்தை கொடுக்கும். கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் பருப்புக்கு போட்டால் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும், பருப்பு நல்லா மணமாகவும் இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சின்ன வெங்காயம் பருப்பு கீரைக்கெல்லாம் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் ஒரு மூணு மிளகாய் போட்டுட்டு வரமிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, சீக்கிரம் வதங்கிடும். உப்பு போட்டு வதக்கணும்னா சீக்கிரம் வதங்கும், லேட் ஆகாது. பாருங்க, இது வதங்கிடுச்சு. இப்போ கொடமிளகாயே நம்ம போடலாம். கொடமிளகாய் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கட்டும், இது நல்லா வதங்கட்டும். பாருங்க, இது நல்லா வதங்கிடுச்சு. கொடமிளகாய், பச்சை மிளகாய், வரமிளகாய், சீரகம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதில் தான் போட்டு நம்ம எல்லாம் தாளிச்சிருக்கோம். உப்பு இது நம்ம எடுத்து இதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு அளவு பார்த்து போட்டுக்கோங்க. ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும், அப்புறம் நீங்கள் எடுத்து கடைஞ்சிக்கலாங்க. பருப்புங்க, பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு கலர் கலை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, கொடமிளகாய் சிறு பருப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது சிறு பருப்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது எவ்வளோ சாப்பிட்டாலும் நம்மளுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது. கேஸ் ட்ரபிள் உள்ளவங்க, அல்சர் உள்ளவங்க, எல்லாருமே பத்தியம் இருக்கிறவங்க கூட இந்த பருப்பு சாப்பிடலாம். ஏன்னா இதில் எந்த இதுவும் ரிமார்க்கும் வராது. சாப்பிட்டா எந்த தொந்தரவும் இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க.
ரொம்ப நல்லா இருக்கும். இது தண்ணி வந்து இருத்திட்டு இந்த பருப்பை வந்து கடைஞ்சிருங்க. இந்த தண்ணி வந்து ரசத்துக்கு பதிலாக இது ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். காரம் எல்லாமே அதில் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம். இந்த கரண்டி வச்சு இப்படி பண்ணிங்கன்னா அந்த தண்ணி வந்து வந்துடும். இந்த மாதிரி தண்ணி வந்து தனியாக பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு ரசத்துக்கு பதிலாக புளி சேர்த்த மாட்டோம், சிலர் எல்லாம் புளி சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இதுவே நம்ம ரசமாக சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவையாவது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அப் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி நீங்கள் இதை செய்வீங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த பருப்பு தண்ணி ரசத்தை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உப்பு இது வந்து ஒரு வேறு பாத்திரத்தில், உருண்டை பாத்திரத்தில் ஊற்றி பருப்பு மத்து வச்சு இது கடைஞ்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட வேண்டாம், மிக்சியில் போட்டால் பருப்பு டேஸ்டே மாறிடும். பாருங்க இந்த மாதிரி இது வந்து ஒரு பாத்திரத்தில், உருண்டை பாத்திரத்தில் போட்டு பருப்பை மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, சிறு பருப்பும் குடமிளகாயும் அதோட தண்ணியும் லஞ்சுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.